நெடுந்தீவு அருகே கடலில் மூழ்கிய இரண்டு மீனவர்களின் உடல் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், மீனவர்களின் உடல் எந்த இடத்தில் கரை ஒதுங்கியுள்ளது? மேலும் எத்தனை மீனவர்களை தேடும் பணியானது நடைபெற்று வருகிறது? விவரங்களை சொல்லலாம். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டபண்டத்திலிருந்து கடந்த 18ஆம் தேதி 213 படகுகளை 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து மீன்பிடிக்க கடலுக்கு போனாங்க. கடலுக்கு மீன்பிடிக்க சென்று கச்சத்தீவு மற்றும் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு விசைப்படகு மீது இலங்கை கடற்படை தன் ரோந்து கப்பலை வைத்து மோதி இருக்கு. இதுல வந்து அந்த படகு வந்து சேதமடைஞ்சு கடல்ல மூழ்கியிருக்கு. கடல்ல மூழ்கியதுனால அந்த படகுல இருந்த 4 மீனவர்கள் கடல்ல மூழ்கி மாயமாயிட்டாங்க. இந்த 4 மீனவர்களை தேடி கண்டுபிடித்து தர கோரி உறவினர்கள் கோரிக்கை வைத்த நிலையில நேற்று வந்து சாம்சங், டார்வின் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலக்குடியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் 2 உடல்கள் வந்து நேற்று மாலை வந்து யாழ்ப்பாணத்துல வந்து கரை ஒதுங்கியிருக்கு. கரை ஒதுங்கிய அந்த 2 உடல்களை யாழ்ப்பாண அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்காக வச்சிருக்காங்க. தற்பொழுது மீனவர் குடும்பத்தினர் தெரிவிக்கிறாங்கன்னா, இந்த 2 மீனவர் உடலையும் பிரேத பரிசோதனை செய்யாம தமிழகத்துக்கு கொண்டு வர நடவடிக்கை இருக்குன்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீதமுள்ள நாகராஜ் மற்றும் மெர்சி ஆகிய 2 மீனவர்களை தேடி கண்டுபிடிக்க தர வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்காங்க. இதை வலியுறுத்தி வந்து இன்னைக்கு காலையில 10 மணிக்கு தங்கச்சி மடத்துல மீனவர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. தற்பொழுது கடல்ல இலங்கை கடற்படை மோதி 4 மீனவர்கள்ல மாயமானதுல 2 மீனவர்கள் வந்து சடலமா மீட்கப்பட்டது தமிழக மீனவர் மத்தியில மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. கார்த்திக், இதுவரை 2 மீனவர்கள் தற்பொழுது சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் எத்தனை மீனவர்கள் மாயமாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது? கார்த்திக், இருக்காங்க 4 வந்து கடல்ல மூழ்கி மாயமானதுல 2 வந்து உடல் வந்து நேற்று மாலை வந்து இலங்கை யாழ்ப்பாண பகுதியில கரை ஒதுங்கியிருக்கு. மீதமுள்ள 2 மீனவர்கள் வந்து தேடுவதாக வந்து இலங்கை கடற்படை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுல வந்து 4 பேர்ல உயிரிழந்த சடலம் மீட்கப்பட்டதுல ஒருவர் உடல் வந்து ஒருவர் வந்து இலங்கையை சேர்ந்தவர். அதாவது 2009 கடைசி அந்த போரின் போல அங்கிருந்து அகதியா வந்து மண்டபம் அகதி முகாம்ல வாழ்ந்து வந்த நிலையில தன் வாழ்வாதாரக்காக கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற போது இலங்கை கடற்படை மோதி உயிரிழந்திருக்காரு என்பது வந்து குறிப்பிடத்தக்கது. இதுல உங்களுடைய தற்போதைய தகவலுக்கு நன்றி கார்த்திக். நெடுந்தீவு அருகே கடலில் மூழ்கிய படகில் இருந்த 2 மீனவர்களின் உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. 2 மீனவர்களின் உடல் மீட்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள 2 மீனவர்களை தேடும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.